வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் ஒரு முக்கியமான ஊருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன். செம்ம அழகாக இருக்குது. அப்படி எங்கே தானே பார்க்குறீங்க? ஆமாம் மக்களே, ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா இல்லை, செம்ம அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பார்க்கு அந்த செட்டப்லாம் போட்டு பஸ்ஸு அழகாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே உங்களை கொண்டு வந்து விடுதுங்க. இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கணும். இறங்கி முடிச்சு இப்போ நேரம் உள்ளே போகிறோம். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரூட்லேயே போகிறதுலையே ஒரு மூணாவது ஸ்லோவஸ்ட்டு ட்ரெயின் இது. அங்கேருந்து வேணால் இங்கே வரும்போது நல்லாயிருக்கும், பட் இங்கேருந்து அங்கே போகும்போது ஒரு பக்கா ஸ்லீப் கில்லருங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் பிளானர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமான ட்ரெயின் அதுதாங்க, ஏர்காடு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினோட பேருக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் அப்படியே ஃபியூச்சரில் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இந்த டூஸ்ட்டு நான் எதிரே பார்க்கலங்க. வண்டியோட ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ராயபுரம் வேப்ஸ் ஆகணுங்க. ஆனால் வண்டியை புல் பண்ணிட்டு வந்தது வேப் ஃபோருங்க. ஆனால் ஒரு விஷயம்னா, ஈரோடு கோயம்புத்தூர் மக்களை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. அவங்க பேசும் போதே ஒரு மாதிரி குஞ்சற மாதிரி பேசுகிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கடைக்கு நீங்கள் போகணுங்கனாலுமே வா சாமி, போ சாமி, வாக்கண்ணு போக்கண்ணுன்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டேன், போதுமா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல கேட்கும் போது இது. கொங்கு மக்கள்னா கொங்கு மக்கள் தான். ஸ்டேஷன் சும்மா டாப் டக்கராக இருக்குங்க. சேரனோட கம்பேர் பண்ணிங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா சேரன் 6 hours 40 minutes எடுத்துக்கிறான், இவன் 6 hours 45 minutes தான். ஆனால் கோவை எக்ஸ்பிரஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கோவை எக்ஸ்பிரஸ் 6 hours 10 minutes தான். ஆனால் வரும்போது ஒன்றும் ஸ்பீடுங்க கோவை எக்ஸ்பிரஸ்ஸு. ஆனால் ஸ்டேஷன் வேறு லெவல் கிளாஸாக இருக்குங்க. ஈரோடு ஜங்ஷனு யார் தான் டிசைன் பண்ணாங்கன்னு தெரில, பட் வேர்த் இட். வேற மாதிரி வேற மாதிரி. நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து 3rd நம்பர் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிதுங்க. இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட 11 நிறுத்தம் இருக்கு. 8 மணிக்கு மேலே ஆச்சுங்க, பட் வண்டியோட டோர் கூட ஒன்று ஓப்பன் பண்ணல. இவன் கரெக்டாக ஈரோட்லேருந்து 9 மணிக்கு எடுத்து சென்னை 3:45க்கெலாம் போய் சேர்த்துருவாங்க. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லிப் கில்லர் அப்படின்னு. சத்தியமாக ஈரோடு ஜங்ஷன் செம்ம நீட்டாக செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்மளுக்கு ரேக் ஷேரிங்கும் இருக்குது ஹைதராபாத் எக்ஸ்பிரஸோட. இந்த வண்டியில் 3 அன்ரிசர்வ்டு கோச் இருக்குது, முன்னாடி ஒன்று, பின்னாடி 2. நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோச் எதுவும் ஓப்பன் பண்ணல, எதாவது ஓப்பன் இருந்தால் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 8:45 ஆகுதுங்க, வண்டி கிளம்புன 45 நிமிஷம் இருக்குது. இப்போ தான் வந்தேன். சீட்லாம் ஈஸியாகவே கிடைக்குதுங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்கு, சண்டே ஈவினிங் ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, பட் ஈஸியாகவே சீட்டு கிடைக்குது. அன்ரிசர்வ்டில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. பட் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 11 ஹால்ட்டில் நிற்கிறதுனால அப்கமிங் ஸ்டேஷன்ஸில் கொஞ்சம் பேர் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இன்றைக்கி அன்ரிசர்வ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கிட்டு யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டிங்க. கோவை எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து கிளம்பி சென்னை வரா மாதிரி, இவன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திரும்ப கோயம்புத்தூரே போயிட்டுருக்கான். இதுவும் கோவை எக்ஸ்பிரஸ் மாதிரி சூப்பர் ஸ்பீடில் போகிறது தான். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை காலைல வரணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியில் லைட்டு போட்டாச்சுங்க மக்களே, நல்லா பரவாயில்லன்னு எல்லாம் பக்காவாக இருக்குது. தயவு செஞ்சு இன்றைக்கி மட்டும் ஃப்ரண்ட்டில் போய் லோக்கோ என்னென்னு காட்டுங்க ப்ரோ அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க மக்களே. இவ்வளோ தூரம்லாம் போகவே முடியாது. கிட்டத்தட்ட 12 ஸ்லீப்பர் கோச் இருக்குது இந்த வண்டியில். நல்லா பெரிய ட்ரெயின் தான் இது. ஹைதராபாத்துக்கு ரேக் ஷேரிங் இருக்கிறதுனால ஒன்று வேப் போர் தான் 99% இருக்கும். இது நான் காலைல சென்னையில் வந்து எடுக்கிறேன். வண்டியோட ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ராயபுரம் வேப்ஸ் ஆகணுங்க. ஆனால் வண்டியை புல் பண்ணிட்டு வந்தது வேப் போருங்க. இது லோக்கோ ஃபெயிலியர்லாம் நடுவில் எங்கேயும் ஆகலை, வண்டி கண்டினியூஸாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வேறு ஏதோ பர்பஸ்க்காக இது நிறுத்தி கப்பல் பண்ணி விட்டுருக்காங்க போலருக்கு. அன்ரிசர்வ்டு நல்ல டீசெண்டாக சூப்பராக தாங்க மக்களே இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான். அன்ரிசர்வ்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, போக போக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர் கோச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்கப்பா. இன்னும் யாருமே வேணாம், லைட்டு கூட போடலங்க மக்களே. நம்மளே போய் இனாக்ரேஷன் பண்ணி வைப்போம். போடுங்கப்பா லைட்டை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தோணுதுன்னா, LHB-ல இது ஒரு நல்ல லைட்டிங் இருக்குங்க. இது டியூப் லைட்டா, அது வந்து உங்களுக்கு எல்இடி மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது LHB கோச்சில். இந்த வண்டிக்கு பேர் ஏற்காடு எக்ஸ்பிரஸ், பட் அதுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏற்காடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பட் சென்னை டு சேலம் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க. அதனால் வந்து ஈரோடு வரைக்கும் விட்டால் இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு வரைக்கும் இந்த வண்டியை விட்டுருக்காங்க.
இது ரொம்பலாம் பழைய ட்ரெயின் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-10 வருஷம் பழைய ட்ரெயினாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. சென்னையிலேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வண்டி. பட் இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் கில்லராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 3:45 வாக்கிலே போய் இறக்கி விட்ருவான். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா 11 மணிக்கு எடுத்து இங்கே 5 மணி வாக்கில் தான் வரான். ஈரோடு வரத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினுங்க. மணி கரெக்டாக வந்து 9:01 ஆகுது, வண்டி எடுத்தாச்சு. நம்ம வண்டி 22650 ஈரோடு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சிங்க 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து. ஒரு சாட்டர்டே நைட்டு இன்னைக்கு ஈரோட்லேருந்து வண்டி கிளம்பும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க கிளம்புது, அன்ரிசர்வ்டு. பட் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர்லாம் ஃபுல்லாகிடுது. கிட்டத்தட்ட வந்து இந்த வண்டியில் 12 ஸ்லீப்பர் கோச்சு, 3 3rd AC, 2 2nd AC, 1 1st AC கம் 2nd AC இருக்குது. அதனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு 1 இல்லை 1.5 வாரம் வரைக்குமே அநேக வாய்ப்புகள் இருக்குங்க. பை பை ஈரோடு. உண்மையிலேங்க ஈரோடு ஒரு மாதிரி செம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈரோடு வரேன். உங்களுக்கு கோயம்புத்தூர் சைடு நான் ஏகப்பட்ட தடவை போயிருக்கேங்க, பட் ஈரோடு தான் முதல் தடவை வரேன். வந்த போது ரொம்ப 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 பிடிச்சி போயிடுச்சுங்க இந்த ஊர். இன்னும் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஈரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண விலாகு நான் ஸ்டேஷனே வரலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கடைசியில் பார்த்தா ஸ்டேஷன் எங்கே முடிஞ்சதுன்னே தெரியல. 2 அன்ரிசர்வ்டு பெட்டியுமே வெளியில் தாங்க இருக்குது. என்னத்தை ஸ்டேஷனை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. 21 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து சங்கரி துர்க்கு வந்தாச்சுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஹால்ட்டு. ஒரு 10 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கு வண்டி. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இது கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சேலம் தான். பட் இது கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன் வந்து ஸ்டேஷன் இவ்வளோ குட்டியாக கட்டியிருக்காங்கன்னு தெரில. அவன் ஒரு பார்ட்டியெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏறுறதுக்கு. அன்ரிசர்வ்டு மொத்தமாக வெளில இருக்குது. அன்ரிசர்வ்டு வந்து தம் தூண்டு தான் உள்ளே இருக்கு. திஸ் இஸ் பேட் இந்தியன் ரயில்வேஸ், கன்சிடர் பண்ணணும் நீங்கள். இந்த ட்ரெயின் வேறு ஆக்சுவலாக லென்த் ரொம்ப அதிகம் இந்த வண்டிக்கு, அதனாலேயே ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருக்கும். சங்கரி துர்க்லேருந்து வண்டி எடுத்தாச்சுங்க மக்களே. இது சங்ககிரி மக்கள் யாராக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. சங்கரி ஓகே, சங்ககிரி ஓகே, அதுனா துர்க். துர்க்கு என்ன மீனிங்கு கீழே எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுனா சங்கரி துர்க் அப்படின்னு பார்ப்போம். மிச்ச மக்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், சங்ககிரி தான் சங்கரி அப்படின்னு ஒன்று. இருட்டில் கண்ணு தெரிலங்க, ஆனால் வந்து விக்ரம் லோகோ போட்ட வேப் 7 ஈரோடு ஷெட்டோடது. ஏகப்பட்ட லோகோக்கு போட்டிருக்காங்க போல, நிறைய இடத்துல பார்க்குறேன். ஐ திங்க் ஒரு 3-4 லோகோக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. மொத்தமாக அந்த லோகோ செம்மையாக இருக்குது. June 3 வெயிட் பண்ணுவோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ நம்ம சேலம் வந்தாச்சுங்க. சேலமில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே நிற்கிது இந்த வண்டி ஏறுறதுக்காக. நானும் பார்த்தேன், இப்போ வரைக்கும் வண்டி காலியாகவே தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ காலியாக ஒரு ட்ரெயின் இந்த ரூட்டில் போகுதா அப்படின்னு பார்த்தேன். இல்லை இல்லைப்பா, சேலமில் இருக்கோம் நாங்கள் ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு சேலமில் ஒரு நல்ல க்ரௌடு வெயிட் பண்ணுது ஏறுறதுக்காக. எல்லோரும் ஏறி முதல்ல செட்டில் ஆகட்டும், அப்புறம் நம்ம வருவாங்க திரும்ப. ஓகே, இந்த வண்டியில் ஃப்ரண்ட்லேயே ஒரு அன்ரிசர்வ்டுக்கு வச்சுருக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. சேலத்துக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து 9:57 வர வேண்டியதுங்க. ஒரு 16 நிமிஷம் டிலேயில் நம்ம இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருக்குங்க, அழகாக போய் சேர்ந்துடும், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன் இந்த அக்கா ஓரா பேசினிருக்கேன், நான் அடுத்த ஸ்டேஷனில் போய் சொல்கிறேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் லேட்டாக கேட்டேங்க, சேலம் வந்து கொங்கலை ஜாயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன இது சொன்னாங்க, சேலம் வந்து கொங்கலை வராது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சேலம் வந்து கொங்கு டிஸ்ட்ரிக்டில் வருமா வராதா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்போம். பொம்மிடி வந்தாச்சுங்க மக்களே. இந்த வண்டிக்கு கொஞ்சம் நிறையாவே ஸ்டாப் இருக்குதுங்க. நிறையா வந்து சின்ன சின்ன ஊர்லலாம் நின்று போகுது. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொம்மிடி, சமல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. மொரப்பூர்லாம் கூட இந்த வண்டி நிற்கும். ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஜாலியான கண்டென்ட் இருக்குங்க இன்னைக்கு, ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால. கண்டிப்பாக வந்து வழியில் இருக்க மக்கள்லாம் இந்த வண்டியை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தாங்க பார்க்குறாங்க. ரிசால்ட்டாக என்னவோ
இந்த டே டைமில் ஒரு பேசஞ்சர் ஏறி போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி இருக்கேன். ஈரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மெயின் ஸ்டேஷன்னா வரும் இல்லை சேலம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இருக்குது எல்லாமே குட்டி குட்டி ஸ்டேஷன் தான். இந்த பக்கம் ஜோலார்பேட் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பஸ்லேயே கூட போயிடுவாங்க, ரொம்ப கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி 200% நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பத்தூர் போய் ஜோலார்பேட்டை போயிடுவோம். ஆனால் வண்டி ஒன்றுமே காலியாக தாங்க இருக்குது. பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்க மாதிரிலாம் தெரியல. நம்ம தமிழால் தாங்க எவனோ ஒருத்தன் பார்க்க தின்னுட்டு அப்படியே துப்பி வச்சுட்டு போயிருக்கான். இந்த விட்ட தண்ணியெலாம் ஊற்றுக்கலாம்ப்பா. சி கை கழுவு வந்தேன், சரி கொஞ்சம் தண்ணியாக தான்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி தள்ளி விட்டுறானே. செய்யுங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் கை வச்ச உடனே ப்ரெஷர் கழுவுறது, ஜஸ்ட் தண்ணி எப்படி எப்படி ஊற்ற போகிறோம் அதை கழுவிட போகுது, அவ்வளோதானே. நம்ம வடக்கனை கலாய்க்கிறோம், நம்ம ஊருக்காரங்களே அப்படி தான் இருக்காங்க. இன்னும் இது கரைப்படாது, நேச்சுரல் பார்க்கனால ஹன்ஸு பான் மசாலானா கரை போட்டுரும், அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த வண்டி நல்லா ஹை ஸ்பீடில் எடுக்கலாங்க, ரொம்ப நார்மலான ஸ்பீடில் தான் போகுது. அவ்வளோதான் தெரியுதா, ஒரு அலுங்கல் குழுங்கல் இல்லாமல் அப்படியே போகுது போயிட்டுருக்கீங்களா வண்டி. சவல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்தாச்சுங்க மக்களே. ஸ்டேஷன் லைட்டு கூட இல்லை, ஒரு ஃப்ரண்ட்டில் நிறைய லைட் இருக்கும் போல், பின்னாடி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கிளம்புவோம். நல்லா குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்டேஷன். திருப்பத்தூர் ஸ்டேஷன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் ஹால்ட்டு. எங்கேயுமே பெருசாக கூட்டமே இல்லைங்க. சேலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பயங்கரமாக ஏறினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பெருசாக யாருமே ஏறல. திருப்பத்தூர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தான் இது, ஏன்னா பக்கத்தில் தான் ஜோலார்பேட் இருக்குது. ஒரு அங்கே நிறைய பேர் போயிடுவாங்க. திருப்பத்தூரில் மோஸ்ட்லி அந்த வண்டி நிற்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்குங்க ஊர். நான் ஒரு தடவை வந்திருக்கேன், அதாவது திருப்பத்தூர் கீழே போயிருக்கேன் நான். நம்ம ஜோலார்பேட் வந்தாச்சுங்க. மணி ஒரு 12 மணி வாக்கில் ஆகுது. சூப்பராக வந்து இறங்கியாச்சு. வெறும் 8 கிலோமீட்டர் தாங்க திருப்பத்தூருக்கும் ஜோலார்பேட்டுக்கும். அதனாலேயே உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் ரொம்ப சின்னதாகவே தான் இருக்குது. ஜோலார்பேட்லேயாவது கொஞ்சம் கூட்டம்லாம் ஏறி கொஞ்சம் இது மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஜோலார்பேட்லேயும் பெருசாலாம் கூட்டம் ஏறலாங்க. எல்லாமே டே எக்ஸ்பிரஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க போல். ஜோலார்பேட்லாம் ஏர்லி மார்னிங் ட்ரெயின்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவ்வளோ நேரமாக இல்லாத அந்த வைப்பு ஜோலார்பேட்டில் இருக்குது. டிவிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டுருக்கு ஜோலார்பேட்டில். இவ்வளோ நேரம் ட்ரையாக இருந்துச்சுங்க எல்லா ஸ்டேஷனும், ஆளுங்களே இல்லை. அந்த பக்கம் நம்மளோட அலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் வந்து நிற்கிதுங்க. நம்ம வண்டி ஏகப்பட்ட டிலே அப்படிலாம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. ஜோலார்பேட் வரும்போது வண்டிக்கு வேறு 2 நிமிஷம் தாங்க டிலே, எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டான். நான் சொல்கிறேன், இந்த வண்டி அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படியே வெண்ணையில் வலிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டிங்க. இதுக்கு ப்ரெஷரே கிடையாது, ஜாலியாக போய் சேர்த்துருவோம். பெரம்பூர் 3 மணி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஏர்லியாக சென்னை போகிறதுக்கு அநேக வாய்ப்பு இருந்தது. காட்பாடிக்கு ஒரு 2 நிமிஷம் அர்லியாகவே வந்து சேர்ந்துருச்சுங்க வண்டி. காட்பாடி ஸ்டேஷன் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய கவர் பண்ணதில்லை நினைக்கிறேன். காட்பாடி ஸ்டேஷன் நாங்கள் பாருங்கள். ட்ரெயின் வந்து சில ஸ்டேஷன்லாம் நம்மளுக்கு உள்ளே வர இடம் இல்லை. பட் இது பாருங்கள், வண்டி உள்ளே வந்து எவ்வளோ பாக்கி இருக்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டு. இந்த பக்கமும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸு, செம பெருசாக சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் காட்பாடி ஸ்டேஷனு.
இந்த வேலூர் மக்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே. வேலூருக்கு வந்து நிறைய ட்ரெயின்ஸ் போக மாட்டேது, வேலூருக்குலாம் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை காட்பாடியே வேலூர் தாங்க. வேலூரோட நார்த்தன் பார்ட்டு தாங்க காட்பாடி. காட்பாடி வந்து எல்லோரும் வேறு ஊர்னு நினச்சிட்டு இருக்கோம், அது கிடையவே கிடையாது. மேப்பில் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், வேலூர் காட்பாடி ரெண்டுமே ஒன்று தான். அப்படி நீங்கள் காட்பாடி வந்தீங்கன்னா வேலூர் வந்ததாங்க அர்த்தம், சரியா? காட்பாடி பற்றி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து ஆந்திரா பார்ட்டு ரொம்ப 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 பக்குவங்க. அப்படி எங்கே பிடிச்சா ஆந்திரா அப்படின்னு சொல்லலாம். காட்பாடி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பார்டரில் இருக்கிற ஒரு செம்மையான ஊர். இங்கேருந்து ஒரு பெரிய குரூப் ஏறி இருக்குங்க. இவ்வளோ நேரமாக இல்லாத ஒரு கூட்டம் காட்பாடியில் ஏறி இருக்கு. அப் எப்படி போகும் ஒரு ஜெர்னி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்பாடிக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோங்க. ஸோ வண்டி சூப்பராக தான் போயிட்டுருக்கு. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இம்மிடியேட்டாக பிரியற லைன் தாங்க சித்தூர் போகிற லைனு. திருப்பதியெலாம் அப்படி தான் போகும் வண்டி. இந்த கேரளா எக்ஸ்பிரஸ்லாம் இந்த ரூட்டை தான் போகும். காட்பாடி வரைக்கும் வந்துட்டு அப்படியே திருப்பதி போய் அந்த வீடியோ வரும் சீக்கிரமாக நமக்கு. திருப்பதி போயிட்டு அங்கே நெல்லூர் போய் அப்படியே மெயின் லைன் டெல்லி ரூட்டு முடிச்சிடும். ஆன் டைம் அறக்கணுங்க. 2:14 மணி. நல்லா வெளிச்சமாக அழகாக இருக்க திருவள்ளூர் கிராஸ் பண்ணுறோங்க. சூப்பர் ஊர், சாம ஊர். 2:42 திருவள்ளூர் வந்து சேர்ந்துருக்கோங்க. இந்த வண்டி பக்கா ஸ்லீப் கில்லர் தாங்க. ஏன்னா மக்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க அது மாதிரி ஒன்று இருக்குது. ரிசர்வேஷன் இப்படி இருக்காது. அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் டைரெக்டாக சென்னை தான் போவாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கும் அடுத்த ஸ்டேஷனுக்கும் கேப் ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் காற்று வந்து தூங்குறதுக்குள்ளாரே அடுத்த ஸ்டேஷனில் காற்று கட்டாகி எந்திரிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. யாரும் பெருசாக இங்கே தூங்குற மாதிரிலாம் தெரிலப்பா. நெக்ஸ்ட்டு பெரம்பூர். இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? 3 மணி வாக்கு நீங்கள் வந்து முடிச்சிட்ருக்கீங்க. இந்த 3 மணி வாக்குன்றது தான் வந்து வெரி டஃப் டைம். தூக்கம் சொருகும், தூங்க முடியாது. நல்லா இருக்குங்க. யார் யாரெல்லாம் இந்த 3 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணி வாய்ப்பே இல்லாமல் தூங்குவீங்க? கவன் தரும் ஒரு செகண்ட் கூட தூங்கவே இல்லை இந்த ஜெர்னியில். மொட்டை கொட்டை உள்ள ஜெர்னியும் முடிச்சுட்டு இருக்கோம். பெரம்பூர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிலேயில் வண்டி கிளம்புதுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து பட்டுன்னு போயில நினச்சானா சீரியஸ்லி தூங்காமல் ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லை ஹைலைட்னால நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இல்லை உட்காந்துனே வரோமா? முதுகெல்லாம் சும்மா விண்ணு 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 விண்ணுன்னு வலிக்குது எப்படின்னு சொல்லுவோம் பார்ப்போம். அந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்மளுங்க வேறு கூட்டம் மூடிட்டாங்க. காட்பாடியில் ஏறினாங்கப்பா. ஏன்தான் வந்து இந்த மாதிரி குறுகுசை பண்ணுறாங்களோ தெரிலப்பா. நம்ம ஆளுங்கன்னா நம்ம ஆளுங்க தான். கட்டுப்பட்டு சேருப்படா, வீட்டுக்கு போய் தூங்குறேன், முடியலை என்னால். நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் ட்ரெஸ் எடுங்க. கோச் மெயின்டெனன்ஸ் யார்டு எல்லாம் பரபரப்பாக வேலை போயிட்டுருங்க. அந்த இடத்துல வேறு லெவலில். காலையில் கிளம்ப வேண்டிய சதாப்தி மார்னிங் ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு அந்த இடத்துல. நான் நினைக்கிறேன் இந்த வண்டி தான் சென்னைக்கு உள்ளே வர்றதில் ஃபஸ்ட்டு வண்டியாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேறதா வண்டி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஏர்காடு எக்ஸ்பிரஸ் தான் ஃபஸ்ட்டு வண்டி சென்னை உள்ள என்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டேயில் ரெகுலர் வண்டியில் 19 நிமிஷம் அர்லியா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குங்க. மூன்றரை கூட ஆகலைங்க கொண்டு வந்து இறக்கிட்டாப்புல. இது தாங்க நான் சொல்கிறேன், இந்த வண்டி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லீப் கில்லருங்க. தூக்கலாம் வாய்ப்பே கிடையாது இந்த வண்டியில் வந்தீங்கன்னா. ஆனால் ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி தான், பெருசாக எந்த இஷ்யூவும் இல்லை. லேட்டில் இது உள்ள பக்காவான்னு சேர்த்துட்டாங்க வண்டி. பாருங்கள் யாராலையுமே எந்திரிக்கவும் இல்லை.
புக்கிங் கோச்லலாம் வெறும் அண்டர்ஸ்ல இருந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க, ரிசர்வேஷன்ல இருக்காங்க, இப்பதான் உலுக்கி உலுக்கி எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினை கொஞ்சம் நேரம் டிலே பண்ணா நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ 9 மணிக்கெல்லாம் அங்கே எடுத்துடுறான், சென்னையில 11 மணிக்கு எடுத்து ஈரோடு 5 மணி வாக்கில் போய் சேர்ற மாதிரி ஈரோட்லேருந்து ஒரு 11 மணி வாக்கோ இல்லை 10:30 மணிக்கு மேலே எடுத்தால் இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க. இதோட இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான், இந்த வண்டியே கொஞ்சம் லேட்டாக எடுங்கப்பா ஈரோட்லேருந்து. 9 மணின்றது ரொம்ப சீக்கிரம். இந்த பக்கம் அவர் அமையிலுங்க, இதே மாதிரி அறக்க பறக்க காலங்காத்த ஆளை கொண்டு வந்து விட்டுறது. இதுக்கப்புறம் வந்து 4:30 வாக்கில் நம்மளுக்கு ஜிடி வரும். அப்படியே ஒரு ட்ரெயினாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஹவுரா மெயிலோட கோச்சில் வந்து பாருங்களேன், செம்மா கண்ட்ராவியாக இருக்குங்க, அவ்வளோ அழுக்கு. இது என்ன நம்பர்னு தெரியல, நம்பர் பார்த்தா நம்மளாவது வந்து டிக்கெட் இதில் போடலாமல் இருக்கலாம். ஹவுரா மெயிலுன்றது அந்த ஈவினிங் கிளம்புற வண்டின்னு நினைக்கிறேன். வெரி ஒஸ்ட் கோச்சஸ், பி கேர்ஃபுல்லா ஜெய். அப்படியே உள்ளெல்லாம் பாருங்களேன், யாராலையுமே எந்திரிக்கவே முடியல. ஏஞ்சி ஏஞ்சி அப்படி அப்படியே உட்காந்துடுறாங்க சீட்லேயே. இன்னும் 3:30 உச்சி வேலையில் எழுப்பி விட்டா இந்தியன் ரயில்வேஸ், ப்ளீஸ் கன்சிடர் அண்ட் சேஞ்ச் த டைமிங் ஆஃப் த ட்ரெயின் ப்ளீஸ். ஒரு 10 மணிக்கு வேலை வைங்கப்பா, ஒரு 4:30-5 மணி பார்க்கலாம் வந்தாலும் அது பரவாயில்லை. வண்டி சென்னைக்குள்ளே கூட வரலங்க, அதுக்குள்ளே பேரை மாற்றிட்டாங்க ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ்ன்னு. இது எப்போ கிளம்புன்னு தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். 12603 எத்தனை மணிக்கு கிளம்புது ஹைதராபாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் தான் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க பார்ப்போம். நடு ரோடு மீடியன்ல இருந்து அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனே போடலாங்க. இவ்வளோ காலையில் ட்ரெயின் விட்றீங்களே, பஸ் விடுவீங்களா? பஸ் 4:30 வேலை தாங்க வரும். இப்போ ட்ரெயின் மாறி மாறி கூட போகலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டுனா பஸ்ஸு மாறி மாறி கூட போகலாம். பட் சத்தியமாக மூடே இல்லைங்க, தூக்க கலக்கமாக வேற இருக்குது, ப்ளஸ் நடக்கலாம் முடியாது. அதனால் டைரக்ட் பஸ் 4:30 மேலே வரும், அது பிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். A51 நல்லா தாங்க இருக்குது. இது ஒரு பக்கா அன்பிளான்டு ட்ரிப்புங்க, அந்த தேனி ட்ரெயினுக்காக தான் ஆரம்பிச்சது இது. அங்கே போய் அங்கே ஈரோடு போய் எங்கெங்கயோ போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ்டு தான். அன்ரிசர்வ்டில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமாக தாங்க இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குங்க. அதுவும் நைட்லலாம் வந்து அன்ரிசர்வ்னு வர்றது ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் அன்ரிசர்வ்டில் போக, இல்லைன்னா அதிலேருந்து 100 ரூபா தான் எக்ஸ்ட்ரா, நம்ம வந்து அழகாக புக்கிங் பண்ணியே போய்க்கலாம். அவ்வளோதாங்க மக்களே, நான் பஸ்ஸு வரட்டும், நான் பாட்டு கிளம்பி போகிறேன். நீங்கள் கொண்டாரு அப்படியே வேணால் டைம் லேப்ஸ் ரசிங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு நேரம். ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் உட்காரத்துக்கு ஒரு இடமே இல்லைங்க. அதாவது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க உட்காரத்துக்குன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் எங்கேயா ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒரு இடம், பட் அவ்வளோ தூரம் யார் போவோம், எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்கிது. அதுதான் எப்படின்னு புரியல. நான் வந்து அலர்ட்டாக எனக்கு பஸ்ஸு எப்படி இருந்தாலும் 4:30 மேலே தான் தெரியும்னு சொல்லிட்டு நட்டனோட மீடியன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நமக்குன்னு வருவாங்க போல இருக்கு. நான் டைம் லாப்ஸ் வைக்கலான்னு வச்சா கரெக்டாக ஆட்டைய போடுற மாதிரியே பக்கத்துலயே நிற்கிறாங்க, பக்கு பக்குன்னு இருக்குங்க. என்ன வேணா நடக்கலாம், டைம் லாப்ஸில் ஒன்றும் இல்லை. கிளம்புங்க நீங்கள், பாய்.